நீள வடிவிலான துணிகள் ஆடை வடிவம் பெறுவதற்கான முதல் வேலை கட்டிங் பிரிவில் நடைபெறுகிறது. வெட்டுவதற்கு ஏதுவாக பெரிய டேபிளின் மீது நீளமான துணிகள் விரிக்கப்படுகின்றன. மொத்தமாக அடுக்கிய துணிகளை ஸ்ட்ரைட் நைஃப் எனும் கருவியால் முதலில் வெட்டி எடுக்கிறார்கள். அட்டைகளின் மாதிரிகளை கொண்டு தேவையான பாகங்களை வெட்டுகின்றனர். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் ஆன பிளேடு தான் துணிகளை வெட்டும் வேலையை செய்கிறது. பொதுவாக உள்ளாடைகளை தயாரிக்கும் நிறுவனங்கள் எலாஸ்டிக் தயாரிப்பின் போது ரப்பரைத்தான் பயன்படுத்தும். ஆனால் ஆனந்த் நிறுவனம் எலாஸ்டிக்கிற்கு பதிலாக லைக்கா என்ற தரமான நூலை பயன்படுத்துகிறது. உள்ளாடைகளில் உள்ள எலாஸ்டிக் நீண்ட நாள் உடைப்பதற்காக லைக்கா என்ற நூலை பயன்படுத்துகிறார்கள் இவர்கள். வெட்டப்பட்ட துணிகள் தைப்பதற்காக இப்போது கொண்டு வரப்படுகின்றன. துணிகளின் ஓரங்கள் முதல் அனைத்து பகுதிகளும் மடித்து தைக்கப்படுகின்றன. பனியன் போன்ற ஆடைகளின் கழுத்து பகுதியில் நிறுவனத்தின் பெயரடங்கிய டாக் பொருத்தும் பணி நடைபெறுகிறது. நூலினால் ஆன டேக்கை பயன்படுத்தினால் கழுத்தை உரசிக்கொண்டு இருக்கும். அதற்காக இந்த நிறுவனம் நேம் டேக்கை குறிப்பிட்ட வெப்பநிலையில் அச்சடிக்கிறது. உள்ளாடைகளுடன் எலாஸ்டிக்கை இணைக்கும் பணி ஒரு பகுதியில் வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முழுவதுமாக மடித்து தைக்கப்பட்ட பனியன்களை ஊழியர்கள் மிக வேகமாக அயனிங் செய்கிறார்கள். இப்பொழுது ஆடைகளின் ISI தரச்சான்று பெற்ற ஸ்டிக்கரும் அளவு ஸ்டிக்கரும் ஒட்டப்படுகின்றன. ஆனந்த் என்றால் தர என்ற கோட்பாடுதான் ISI முத்திரையுடன் அற்புதமாக இந்த 50 ஆண்டுகளாக இந்த பணியின் தயார் செய்து கொண்டிருக்கிறோம். 100% காட்டனில் மட்டுமே ஆடைகள் தயாரித்தாலும் ISI தரச்சான்று பெற்றிருந்தாலும் இந்த நிறுவனம் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதில்லை என்கிற குறிக்கோளோடு செயல்படுகிறது. இந்தியாவில் மட்டும்தான் வியாபாரம் செய்யறவங்க ஏற்றுமதி செய்வதில்லை. திருப்பூர் எடுத்தீங்கன்னா நிறைய ஏற்றுமதியில் இருக்கிறது. ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு ஆரம்பத்திலிருந்து ஏற்றுமதி பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. என்ன காரணம்னா கடுமையாக உழைக்கணும், அற்புதமாக தயார் பண்ணணும், அதுக்கு ஒரு பெயர் இந்த ஆனந்த நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு வைங்களேன். அது மாதிரி ஒரு நம்மளுக்கு ஒரு பெயர் வேணும், ஒரு முத்திரை வேணுமே இல்லையா? அது வெளிநாட்டுக்கு நீங்கள் அனுப்புனீங்கன்னா அவங்க கொடுக்குற லேபிள் தான் வைக்க முடியும். திருப்பூரில் எடுத்திங்கன்னா 50 கம்பெனியில் ஒரே பேரில் தயாராகிட்டு இருக்கும். காரணம் அது வெளிநாட்டு பெயரில் தான் இருக்கும். இந்தியாவுன்னு கூட இருக்காது, நம்ம பேருன்னு கூட இல்லை, நம்ம இந்தியான்னு கூட இருக்காது. அந்த ஏற்றுமதியிலே லாபம் வரும், நம்ம பெயர் இருக்காது. இப்பொழுது உள்ளாடைகள் அனைத்தும் பேக்கிங் செய்யப்பட்டு விற்பனைக்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன.